சண்டை ரேட்டில் வேறு லெவலான ஆஃபர் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே போதும், 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே போதும். இது கண்டிப்பாக 2024 புத்தாண்டுக்கான பெஸ்ட்டான ஆஃபர்னு சொல்லலாம், எந்த டிடிஎச்சுமே இல்லாத ஆஃபர் இது. இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 டிடிஎச் தான், சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், ஓகேங்களா. இந்த 4 டிடிஎச்லேயும் எதில் அதிகமான ரீசார்ஜ் ஆஃபர் வருதுன்னா அது சன் டைரக்ட் மட்டும்தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லிடுறேன், இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். சரி, இப்போ வேறு லெவலான ஆஃபர் என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வேறு லெவலான ஆஃபர் தான். அதுவும் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரில, பவர் பேக்னு ஒரு பேக் இருந்தது, கிட்டத்தட்ட அதே வேங்க, அதே தான் சொல்லலாம், ஓகேங்களா. அதை விட டபுள் மடங்குன்னு சொல்லலாம். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங் விஸ்வோட சிம்மை சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த ஆஃபரும் சரி ஆன்லைன்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. உங்கள் டிவி முன்னாடி இருந்து வீட்டில் இருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போதும். கூகுள் பே பண்ணி அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் ரீசார்ஜ் பண்ணிங்களா, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. ஜஸ்ட் டிவி முன்னாடி இருந்து டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு எனக்கு ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், ஒரே நிமிஷத்தில் டிவி ரீசார்ஜ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம், எங்கேயுமே அலையதாவில்லை. ஆல் டீடெயில்ஸ் நியூ கனெக்ஷனும் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லா டீடெயில்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம், செட்டப் பாக்ஸ் என்ன பண்ணிடுவோம், ஃபுல் செட்டப் பண்ணிடுறோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நியூ இயர் ஆஃபர்லாம் ஓடிட்டு, ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சேனல், ஓகேங்களா, எடுத்தோடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் அதுதான் தோணும், என்ன சேனல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை சொல்லிடுறேன், அப்புறம் வந்து சேனல் லிஸ்ட்டாக சொல்லிடுவோம். ஸோ இது எப்படி விட்டுக்கிறாங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க, 1000 ரூபாய்க்கு, ஓகேங்களா. இந்த 999 ஜாய் பேக், ஸோ நார்மலாக 999 பேக் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் தான், ஓகேங்களா. இப்போ இந்த பை ஒன் கெட் ஒனில் என்னென்னா, 999 ரீசார்ஜ் பண்ணுங்கள், 6 மாதம் ப்ளஸ் 6 மாதம், ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி வந்துடும். இதேமாரி 6 மாதம் பேக்கும் விட்டுருக்காங்க, 598, ஓகேங்களா, 600 ரூபா முடிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம கிட்ட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஐடியா எனக்கு சென்ட் பண்ணுறீங்க, ஐடியா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் செக் பண்ணுறேன், ஏங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க, உங்களுக்கு இந்த ஆஃபர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறேன். ஸோ ஐடியா வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறேங்க, எங்க இதாங்க என் ஐடியா, எனக்கு ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஐடியா செக் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஆஃபர் இருக்குங்க, இந்த ஆஃபர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கூகுள் பே பண்ணதுலேருந்து 1 நிமிஷம் தான், ஓகேங்களா, நான் சொல்கிறதே அதிகபட்சம். ஸோ 10 செகண்ட் 20 செகண்ட் தான் நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணுற டைமே ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ரீசார்ஜ் முடிச்சிடும், டிவி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும், எல்லா சேனலும் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து சேனலிஸ்ட், இது ஜாய் பாக்கு தாங்க, வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜாய் பாக்கில் என்னென்ன சேனல் வருமோ எல்லா சேனலுமே இதில் வந்துடும், ஓகேங்களா. அதேமாதிரி இதுக்கப்புறம் என்னென்ன பிளான் இருக்கும், என்னென்ன பிளான் இருக்காதுன்னு தெரியாது. ஸோ எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆஃபர் கொண்டு வந்ததுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆஃபர்லாம் இருக்குமோ தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த 994 ஒரு வருஷத்துக்கான ஆஃபர் இருந்தது, அதை வந்து எடுத்துட்டாங்க, ஓகேங்களா, அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஆஃபர் இப்போ வந்ததுனால இதுக்கப்புறம் என்னென்ன ஆஃபர் இருக்கும் தெரியல. ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சேனல் லிஸ்ட் அப்படியே கொடுத்துட்டு பாருங்க. இதில் ஜி தமிழ் வராது, ஜாய் பேக்கில் எப்பவுமே ஜி தமிழ் வராது, ஜாய் இதுலேயும் அதே தான், ஜி தமிழ் வராது, மற்ற எல்லா சேனலும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.